ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மோத்திச்சூர் லட்டு தாங்க. அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு நாம் 2.5 கப் அளவுக்கு கடல மாவை எடுத்துக்கிறோம். 2.5 கப்னால் 250 கிராம் கடல மாவை எடுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் டம்ளரில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கேசரி பவுட்ரு இல்லாதவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போகிறோம். கட்டி தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. முன்னாடியே தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூந்தியே போட போகிறோம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உங்கள்கிட்ட எந்த ஜெல்லி கரண்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பெரிய சைஸ் இருக்குது, நான் இதில் பூந்தி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதும் பூந்தி உடனே மேலே எழும்பி வருது. அப்போனா இது கரெக்டான ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், போட்ட உடனே பூந்தி டக்கு டக்குன்னு மேலே எழும்பி வருது. நம்ம எல்லா பூந்தியும் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். நம்ம பூந்தியை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 60% வெந்தாலே போதுமானதாக இருக்கும். நம்ம க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக எடுக்கக்கூடாது. நம்ம கார பூந்தி செய்யும் போது தான் அந்த மாதிரி செய்யணும். லட்டுக்கு நம்ம அரை வேக்காடிலே இதை எடுத்துடணும். பாருங்கள், எல்லா பூந்தியும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. மோத்திச்சூர் லட்டு செய்யும் போது நமக்கு பூந்தி எந்த ஷேப்பில் வேணால் இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் நமக்கு பூந்தியோட ஷேப் வந்து முக்கியம் இல்லை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா பூந்தியும் நம்ம இப்படி தான் போட போகிறோம். நான் இப்போ சுகர் சிரப் செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் அளவுனா 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 150லேருந்து 170 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் நம்ம வச்சுருக்க இந்த பூந்தி எல்லாத்தையும் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, மிக்ஸி ஜாடியோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மாவு மாதிரியே அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இப்படி இருக்க பூந்தி நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். நாம் கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா இதில் ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். இப்போது நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரைப்பாகு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட கம்பி பதம் வருதான்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு பக்கமாக எடுத்து காட்டுறேன். நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும், பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சர்க்கரைப்பாகு இறுகாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரைப்பாகு ஃபுல்லாக இதில் ஊறுற அளவுக்கு கலரிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அவ்வளோதாங்க, பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா லட்டையும் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அமுத்திங்கன்னா நமக்கு லட்டு ஷேப் அழகாக வரும்.
அவ்வளோதாங்க. நம்ம எல்லா லட்டையும் இப்போ பிடிச்சாச்சு. நான் 1/4 கிலோ கடல மாவு எடுத்திருந்தேங்க, அதுக்கு 32 லட்டு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.